வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆர்ஜே பரத் தான் பேசியிருக்கேன். வணக்கம் ஆர்ஜே ஃபேம், எல்லாம் நல்லா இருக்கீங்க அப்படின்ற நம்பிக்கையில் இப்போ நான் வீடியோக்குள்ளே போகிறேன். கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஸ்போர்ட்ஸ், ஒரு விறுவிறுப்பான ஒரு தொடர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. மோதல்கள் சவால்கள் வந்து டீமுக்கிடையே வந்து வரலாம், பட் இங்கே கமெண்ட்ரி பண்ணுறவர்களுக்கிடையே வந்திருக்கு அப்படிங்கிறது தான் வந்துட்டு இங்கே ஒரு சூப்பரான விஷயம். அது என்ன விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் வந்து நேற்று வந்து ஆரம்பிச்சிச்சு. டாஸை வந்து ஆஸ்திரேலியா தான் ஜெயிக்கிறாங்க, ஜெயிச்சு வந்து பேட்டிங் சூஸ் பண்ணுறாங்க. பட் நம்மளோட இந்தியன் பவுலர்ஸ் வந்து ரூல் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸ் ரவிச்சந்திரன் அஸ்வினாக இருக்கட்டும், ஜடேஜாவாக இருக்கட்டும், வேற லெவலில் பவுலிங் போட்டு நம்மளோட அஸ்வின் வந்து 3 விக்கெட் எடுக்கிறாரு, ஜடேஜா வந்து 5 விக்கெட் எடுக்கிறாரு. 177 வந்து ஆல் அவுட்டே ஆகிறாங்க. இப்போ ஆஸ்திரேலியா டீமு இவங்க வந்து 177 வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இந்தியாவோட பேட்டர்ஸான ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல் வேற லெவலில் பிச்சு விளாசுறாங்க. இங்கே கமெண்ட்ரி அப்போ தான் வந்து சூடுபிடிது. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினேஷ் கார்த்திக்கும் மார்க் வாக்குக்கும் ஒரு பெரிய ஒரு விவாதமே நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து தினேஷ் கார்த்திக் சொல்றாரு, நாங்கள் இப்படியே போனால் ஒரே ஒரு இன்னிங்ஸ் தான் விளாடுவோம் போலயே, நாங்கள் ஜெயிச்சிருவோம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தினேஷ் கார்த்திக்கு எகேன்ஸ்டா மார்க் வந்து என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் வச்சு மட்டும் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, எங்கள் டீம் வந்து நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, இந்த பிச் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பவுலிங் பிச் தான், ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ஒரு சூப்பரான பிச் தான், அதனால நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம் அந்த மேட்சை அப்படின்னு சொல்லிட்டு மார்க் சொல்றாரு. தினேஷ் கார்த்திக் வந்து என்ன சொல்றாருன்னா, அதையும் தான் பார்ப்போமே எப்படி நீங்க ஜெயிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இன்னொரு பக்கத்து மார்க் என்ன சொல்றாருனா, நீங்க சொல்றத நான் வந்து டைரியில எழுதி வச்சுக்கிறேன், நாங்க கண்டிப்பா ஜெயிப்போம், ஒருவேளை தோக்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு, ஆனா அவ்வளவு சீக்கிரம் வந்து எங்களோட ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்து விட்டுற மாட்டாங்க, நாங்க கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி வந்து மார்க் வந்து சொல்றாரு. தினேஷ் கார்த்திக் வந்து என்ன சொல்றாருன்னா, அதான் பார்த்தோமே உங்களை வந்து நாங்க ஈஸியா சுருட்டிட்டோமே, என்ன சொன்னாலும் நாங்க தான் ஜெயிக்க போறோம், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே ஜெயிச்சிருவோம்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம மார்க் வந்து லைட்டா வந்து கடுப்பாயிட்டாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களோட பேட்டிங்ல 2 பிளேயர்ஸ்க்கு மேல வந்துட்டு 60 average வச்சிருக்காங்க, உங்களோட இந்தியாவில் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. தினேஷ் கார்த்திக் வந்து என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்லப்பா, நாங்க தான் உங்களை சுருட்டிட்டோமேப்பா, நாங்க எப்படி இந்த மேட்சை வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே ஜெயிச்சிருவோம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எஸ் பார்ப்போம், மேட்ச் வந்து நடந்துகிட்டு இருக்கு, எப்படியுமே வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஜெயிப்போமா இல்லையா அப்படிங்கிறலாம் வந்து மேட்ரு கிடையாது, இந்த மேட்சை நம்ம ஜெயிச்சிருவோம். இந்த சவாலில் வந்து மார்க் ஜெயிப்பாங்களா இல்லை தினேஷ் கார்த்திக் ஜெயிப்பாங்களா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் வந்து ஒரு நல்ல டீம் தான், பட் நம்ம வந்து அதுக்காக விட்டு கொடுத்துடக்கூடாது. தினேஷ் கார்த்திக் சொன்னதுக்காகவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தொடர்ந்து மாதிரி வீடியோஸ் தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், டாடா.